அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷத்திய பலன்களை கன்னி ராசிக்கு, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த குரோதி வருஷத்திய பலன்கள்ல முக்கியமா இந்த கந்தாய பலன்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படிதான் நான் இப்ப சொல்ல போறேன். இப்ப வந்து கன்னி ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கந்தாயம் என்ன அப்படின்னாக்க, அதாவது ஆதாயம் 5, விரயமும் 5. அதனால இந்த வருஷம் சமமா இருக்கும், பிரச்சனை இல்லை, பெட்டர் தான். அதே நட்சத்திர கந்தாயம் விவரங்களை நம்ம பார்க்கலாம். இங்க வந்து உத்திரம் நட்சத்திரம் இருக்கும். முதல் கந்தாயம் வந்து 5, நடு கந்தாயம் 2, மூன்றாவது கடைசி கந்தாயம் வந்து 3. உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் 0 வரல. அஸ்வம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் முதல் கந்தாயத்துல 0, நடு 0, கடைசி வந்து 1. சித்திரை இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் 3, நடு 1, கடை 4. சோ நட்சத்திர கந்தாயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அஸ்வம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் முதல் 2, முதல் நடு வந்து 0 இருக்கிறதுனால முதல் கந்தாயத்தோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை முதல் ஆடி வரையிலும், நடு கந்தாயம் வந்து ஆவணி முதல் கார்த்திகை வரையிலும், கடை கந்தாயம் மார்கழி டு அந்த வருஷம் பங்குனி மாசம் முடியும் வரலாம். சோ 0 இருந்தாக பாத்தீங்கன்னாக்க முதல்ல 0 இருந்தா உடல்நல பாதிப்பு, வியாதி இதெல்லாம் வரும் அப்படின்ட்டு, நடுவுல வந்து 0 இருந்தாக பயம் இருக்கும் அப்படின்ட்டு. சோ அப்ப வந்து அஸ்வம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் மட்டும் இந்த குரோதி வருஷத்தைய கந்தாய பலன்கள்ல முதல்ல வந்து 0, நடுவுல இருக்கிறது 0 இருக்கிறதுனால உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். நடுவுல இருக்கிறதுனால 0 இருக்கிறதுனால எதிர்கால வாழ்க்கை பயம், சோ இதெல்லாம் பஞ்சாங்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சொன்னேன். ஆனா ஜென்ரலா கன்னி ராசிக்கு வந்து ஈக்குவலா இருக்கு, வரவு 5, செலவு 5 ஈக்குவலான கந்தாய பலன்கள் போட்டிருக்காங்க. நட்சத்திர கந்தாய பலன்கள் தான் அஸ்வம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. ரைட், இப்போ வந்து இந்த தமிழ் வருட பிறப்புகள்ல இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த 3 கிரகங்களை பத்தி நம்ம இப்ப எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி நன்மை கொடுக்குமா தீமை கொடுக்குமான்றத பார்க்கலாம். இப்ப சனி வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு 6 இடத்துல இருக்கு, ராகு உங்க ராசிக்கு 7 இடத்துலயும், கேது உங்க ராசிலேயே இருக்கு, குரு பகவான் 9 பாவகத்தில் இருக்கு. இப்ப 9 பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நன்மைதான். ஏன்னா வந்து திரிகோணத்துல குரு பகவான் இருக்கும் போது எப்படிப்பட்ட ஜாதகருக்கும், அதாவது குருவோட வலிமை இல்லாத ஜாதகருக்கும் ஓரளவுக்காவது நன்மைகள் வரும். குறிப்பா தெளிவான சிந்தனைகள் இருக்கும், தைரியமா இறங்கி செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுப்பார் குரு. ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சொல்றேன் நானு. இப்போ குரு இருக்கிறது நல்லது, சனி இருக்கிறது நல்லதா? சனி 6 இடத்துல இருக்கிறது நல்லதுதான். சத்ரு ஜெயம் ஏற்படும், எதிரிகளை வெல்வீர்கள், போட்டியாளர்களை சமாளிப்பீர்கள், போட்டி தேர்வுகள் எழுதுனா அதுல சக்சஸ் ஆகும். பொதுவில வழக்கு போன்ற விஷயங்கள், டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கூட அதுல ஒரு தெளிவான முடிவுகள் வந்து உங்களுக்கு மறுமணம் போன்றவை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ 7 இடத்துல ராகு ராசியிலேயே கேது, இதுக்கு என்ன அப்படின்னா இது கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஆனாலும் குரு பகவான் 9 வந்ததுனால பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்லை, அதுதான் முக்கியம். ராசிக்கு 7 இடத்துல ராகு, ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் எங்க இருக்கிறார், 8 இடத்துல இருந்ததுனால்தான் கடந்த காலங்கள்ல பிரிவுகள், நஷ்டங்கள், பண நஷ்டங்கள்லாம். இப்ப இதே குரு பகவான் 9 பாவகத்துக்கு வந்து 7 இடத்துல ராகு இருக்கிறதுனால, குறிப்பா திருமணம் ஆகாத கன்னிராசி நண்பர்களுக்கு வரன்கள் பார்த்துட்டு இருக்கீங்கனாக்க வரன்கள் அமையும். அதுவும் எப்ப அமையும்னாக இந்த குரு வக்கரமாகக்கூடிய காலகட்டத்துல அமையும். இந்த குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள்லாம் அமைந்து திருமணமே ஆகும். குறிப்பா குரு வந்து அக்டோபர் 9 தேதி வக்ரமாகிறாரு, அப் டு ஜனவரி 4 தேதி வரலும் வக்ரத்துல தான் இருக்கிறாரு. ஜனவரி 4 தேதி 2025 தான் வக்ர நிவர்த்தி ஆகுது. சோ அது வரலும் பகை வீட்டுல குரு இருக்கிறாரு, சுக்கரனோட வீட்டுல குரு பகை ரிஷபத்துல, இங்க வக்ரமாகும் போது நல்ல பலனை ஏற்படுத்தும். அந்த வகையில குரு வக்ர காலம் ரொம்ப அற்புதமா இருக்கும். புரட்டாசி 23 தேதியிலிருந்து தை 22 தேதி வரலும் இந்த குரோதி வருஷத்துல கன்னிராசி நண்பர்களுக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே, சித்திரை அஸ்வம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பாசிட்டிவா தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது. அதே போல திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போது தீரும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவுகள் அல்லது வழக்குகள், ஏதோ ஒரு வகையில முரண்பாடோடு இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்பதான் தீரும் அப்படின்னாக்க, அதுக்கு வந்து உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில தான். ஆனாலும் இந்த குரு வக்கர காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குரு வக்கர காலகட்டத்துல
உங்க சுய ஜாதகத்துல இருதார தோஷம் இருக்குன்னு வச்சீங்களா, ஒரு நிரந்தரமான பிரிவுகள் ஏற்பட்டு இரண்டாம் தரத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்க சுய ஜாதகத்துல ஒரு தாரம் தான் இருக்கு, ஆனா தற்காலிகமாக தசாபுக்தி சரியில்லை, சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, பிரிஞ்சு இருக்கீங்க, அல்லது ஒரே வீட்டில இருந்து பிரச்சனையோட இருக்கீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு இந்த குரு வக்ர காலம், அதாவது புரட்டாசி 23 தேதியில இருந்து தை 22 இந்த காலகட்டத்துல ஒரு அந்யோன்யம் ஏற்படும், வாழ்க்கை துணையோட ஒரு ஒற்றுமை ஏற்படும். ஒரு தாரம் தான் இருக்கு அப்படின்னாக்க அப்போ அந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறைந்து காணப்படும், நிம்மதியாகவும் இருப்பீங்க, பிரச்சனை இல்லாம இருப்பீங்க. சப்போஸ் தாரதோஷமே இல்லாம இருக்கு இந்த நேரத்துல அப்படின்னாக்க, நீங்க சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சப்போஸ் பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னா கூட தாரதோஷம் இல்லைன்னா சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனா இது வந்து உங்க சுய ஜாதகத்து அடிப்படையில் தான், முழுக்க முழுக்க இந்த பலன் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஜாதகத்துல இருதாரம் இருக்குன்னா அது ஏதோ ஒரு வகையில ஏற்படும். ஒண்ணு வந்து ப்ரொஃபஷனலா ஏற்படலாம் இரண்டாம் தாரம்னு, அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் என்ற வகையிலையும் சில பேருக்கு ஏற்படும். ஸோ அப்படி ஏற்படும் போதுதான் வந்து அந்த விதியை நம்ம டச் பண்ணிட்டு தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. விதி வந்து நமக்கு இருக்கு, கர்மா இருக்குன்னாக்க அதை தொடாம நம்ம தாண்டி போகவே முடியாது. ஸோ அப்படி தாண்டும் போதுதான் பிரச்சனைகள் தீரும். ஸோ அதுக்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அடுத்தது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த நேரத்துல காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும். சில பேருக்கு புதிய காதல்கள்லாம் ஏற்படும், ஏன்னா குரு வக்ரம், ராகு வக்ரம், ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வக்ரம். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல, அதாவது புரட்டாசி 23 முதல் தை 22 தேதிக்குள்ள பாத்தீங்கன்னாக்க புதிய காதல்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும். அது வந்து மகிழ்ச்சியை தரும், எதிர்கால வாழ்க்கை துணைவரே சில பேர் சந்திப்பார்கள். இந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நண்பர்கள் கூட்டாளிகள்லாம் கூட உங்களுக்கு இந்த நேரத்துல பாசிட்டிவா இருப்பாங்க. அதே போல எதிர்ப்பாளினுடைய நட்பு கூட நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதற்கு முன்பு எப்படி இருக்கும், சித்திர மாசத்துல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து ஜென்ரலா ஒரு கிராஜுவலான மூவ்மெண்ட் தெரியும். இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் ஜூன் மாசம் 29 தேதி வக்ரமாகிறாரு, அப் டு அக்டோபர் 15 தேதி வரலும் வக்ரத்துல தான் இருக்கிறாரு. ஸோ சனி வக்ரம் வந்து ஆறாம் இடத்துல இருக்கு, அது நன்மையா அப்படின்னாக்க, சனி வக்ரம் ஆகும்போது ஆறாம் இடத்துல இருந்து வக்ரம் ஆகும்போது பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. ஆனா வேலை மாற்றம் இடமாற்றங்கள்லாம் ஏற்படும், சில பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைச்சி வெளியில போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல சனி வக்ரம் பெற்று யாருக்கெல்லாம் ஜாதகத்துல இருக்கோ உங்க ஜாதகத்துல அவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் தான், ஒன்றும் பெருசா நெகட்டிவ் இல்லை. மூமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ்க்கு போறது, இடமாற்றம் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். தொழில்காரகன் வக்ரமாகும் போது வேலை வாய்ப்பு கிடைக்கும், அல்லது பயணங்கள் ஏற்படும், ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும், அதுதான் நடக்கும். ஆறாம் இடம்ன்றதுனால இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு இந்த வழக்குகள்லாம் இருக்கீங்க, சொத்து வழக்கு அல்லது டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்கன்னாக்க அந்த வழக்குலாம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கும். ஆனா அது முடிவு வந்து பாசிட்டிவா இருக்கும், பட் வந்து ப்ரெஷரா இருக்கும் அந்த டைம்ல வழக்குகள். அதே போல கடனை கொஞ்சம் தீக்கிற மாதிரி இருக்கும், அல்லது நீங்க கொஞ்சம் மன அழுத்தத்தை சந்திச்சு கடனை திருப்பி ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்தது உடல்நலம் பாதிப்பு, உடல்நலம் விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். குறிப்பா அஸ்தம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் உடல்நலம் விஷயத்துல இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்திக்கணும். எது வரலன்னாக்க இடத்துல உங்களுக்கு வந்து ஜூன் மாசம் 29 தேதி முதல் அக்டோபர் 15 தேதி வரலுமே வந்து பாத்தீங்கன்னாக்க சனி வக்கர காலம். இந்த காலகட்டம் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த மாதிரி இருக்கும். வேலை விஷயத்துல ஓகே, ஒரு இடமாற்றம், புதிய வாய்ப்பு, அல்லது இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறது, இதெல்லாம் நடக்கும். பட் உடல்நல விஷயம், கடன் விஷயம், எதிர்ப்பு, போட்டியாளர்கள் அல்லது வழக்கு, இவற்றெல்லாம் வந்து ஒரு மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த கேது வந்து உங்க ராசிலேயே இருக்கிறாரு. கேது ராசிலேயே இருந்து எந்த நட்சத்திரத்துல இந்த வருஷம் பூரா இருக்க போறாருன்னு பார்த்தாக்க, சித்திர மாசத்துல இருந்தே பாத்தீங்கன்னாக்க அஸ்தம் 3 பாதத்துல இருக்கு. அஸ்தம் தான் இருக்கிறாரு, ஐப்பசி மாதத்துல தான் வந்து பாத்தீங்கன்னாக்க உத்திரம் 4 பாதத்துக்கு வருது. ஸோ அப்போ புரட்டாசி வரலுமே பாத்தீங்கன்னாக்க அஸ்தம் நட்சத்திரத்துல தான் இருக்கும். கேது அஸ்தம் நட்சத்திரத்துல இருக்குன்னாவே அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கன்னிராசியா இருக்கீங்கன்னாக்க ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும், மனக்குழப்பங்கள் இருக்கும். அதே போல சடனா வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஹாப்பியா இருப்பீங்க, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சேடா இருப்பீங்க, மாறி மாறி மனநிலை இருக்கும். சில பேருக்கு எல்லாம் இருந்தும் இல்லாத போல ஒரு மன வருத்தங்கள் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் அதிகமாக போவீங்க, தாயாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும், ஒரு எப்பயுமே ஒரு குழம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு இந்த ஜீவ சமாதி வழிபாடு, அதே போல பாத்தீங்கன்னா காலகஸ்திக்கு போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அல்லது திருநாகேஸ்வரம் கூட போயிட்டு வரலாம், காலகஸ்தி அல்லது திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த குழப்பங்கள் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ஐப்பசி மாசத்துல இருந்து உத்திரம் நட்சத்திரத்துல கேது வராரு. ஸோ அப்போ அப் டு பங்குனி மாசம் வரலுமே உத்திரம் நட்சத்திரத்துல தான் கேது இருக்கும்.
ஐப்பசி மாசத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் குழம்புவாங்க. என்ன செய்யலான்ட்டு, இதை செய்யலாமா அது செய்யலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுல ஏதாவது தவறான முடிவு எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்போ வந்து நீங்களும் காலகஸ்திக்கு போயிட்டு வர்றது நல்லது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் காதல் திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க, கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த நேரத்துல ஃபார் பெட்டர்னு தான் சொல்ல முடியும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.